என்ன பாக்கெட்டை வாங்கியாந்து கொடுத்தா பாட்டில் ஊற்றி வைக்கிட்டு தானே, எதுக்கு அப்படியே இன்னும் பாக்கெட்லேயே வச்சுனுக்குற? அது ஒன்றும் இல்லை, என் ஃப்ரெண்டு ஒருத்தி இருக்கிறா, அவள் இந்த அணையில் தான் சமைப்பேன்னு சொல்லிட்டு எப்போ பார்த்தாலும் பில்டப் பண்ணினே இருப்பா. அவள் இன்னைக்கு வரேன்னு சொல்லியிருக்கிறா, அதனால தான் அவள் கண்ணில் படுற மாதிரி இந்த எண்ணெயை வச்சிருக்கிறேன். நான் இந்த எண்ணெயில் தான் சமைக்கணும்னு தெரிஞ்சுக்கணும்ல. அதான் இப்படி ஒரு விளம்பரமா? தைரியம், உன்னை பார்க்க 10-15 பேர் வராங்களே, அவங்க கிட்ட ஒரு 1000-2000 கடன் வாங்கினா கூட நம்ம பிரச்சனை தீந்துரும் இல்ல? உங்ககிட்ட 1000-2000 கடன் வாங்கினதுனாலதான் அந்த கடனை வசூலிக்கிறதுக்கு டெய்லியும் வந்து போறாங்க. தெரியாம நீ பேசுகிற என்ன லூசு மாதிரி நடந்து வந்துங்கிற? அது ஒண்ணும் இல்ல, நான் நடந்து வர சொல்ல ஒரு 10 எருமை என்ன கிராஸ் பண்ணி போச்சா, அதுல 2 எருமை மட்டும் என்னையே குறுகுறுன்னு பாத்துருந்து என்னையே இப்படி பாக்குதுன்னு யோசனை பண்ணிக்கிட்டே வந்துனுக்குறேன். எருமை ஒண்ணு மச்சு பார்த்ததா? ஒருவேளை போன ஜென்மத்துல நீ எருமையா பிறந்திருப்ப, அதுவும் எருமையா பிறந்திருக்கும். இந்த ஜென்மத்துல நீ மனுஷனா பிறந்துட்ட பொழுது அது இன்னும் எருமையாவே இருக்குது. அந்த காண்ட்ல உன்னை பாத்துருக்கும்னு நினைக்கிறேன். நீ சொல்லது கூட கரெக்ட் தான், ஒருவேளை அதான் காரணமா இருக்கும் போல. பத்தியா கலாய்கிற பத்தியா, சும்மா போயிருந்த என்ன கூப்பிட்டு வச்சு இப்படி கலாய்கிறிய? இதுதான் வாயை கொடுத்து மாட்டிக்கிறதோ? நான் உன இந்த பக்கம் வர வேணாம் சொல்லிருக்கேன். எனக்கு கடன் கொடுத்தவனுங்க எல்லாம் இந்த பக்கம் தான் இருக்கானுங்க. நீ வரத பார்த்தா உன்னை வச்சு என்ன கண்டுபிடிச்சிட மாட்டானுங்க. அப்ப பார்த்தா நான் எப்பதான் வெளியே போயிட்டு வரத்தே? அப்ப வீட்டுலயே தான் இருக்கு நம்மளுது. போறீங்க அப்புறம் எங்களை மாதிரியே எல்லாத்தையுமே ஹேர் ஸ்டைல் வந்து வந்து உட்காந்துருக்கீங்க. அப்புறம் லேடிஸ் யூஸ் பண்ணதான் யூஸ் பண்ணக்கூடாதுண்ணா?